ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம் நாட்டில் மட்டும்தான் பல வகையான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. காரணம், சட்டமும் நீதியும் இங்கு சரியில்லை. இதை பயன்படுத்தி எண்ணற்ற நபர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றி மோசடி செய்து பிழைக்கின்றனர். அந்த வகையில் கேரளாவில் நடந்த ஒரு ஆன்லைன் லாட்டரி மோசடியை பற்றி இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். கருண்யா ஏஜென்சி, இது கேரளாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு லாட்டரி நிறுவனம். இந்த லாட்டரி நிறுவனத்தில் ஆன்லைன் மூலமாகவும் லாட்டரி டிக்கெட்டுகளை வாங்கலாம். நமது நண்பர் ஒருவர் இந்த ஆன்லைன் மூலமாக ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கி தற்போது ஏமாற்றப்பட்டுள்ளார். அந்த நண்பர் கடந்த மாதம், அதாவது டிசம்பர் 28 6 கோடி பரிசு தொகைக்கான எக்ஸ்மேக்ஸ் பம்பர் லாட்டரி என்ற ஒரு டிக்கெட்டை ஆன்லைனில் புக் செய்துள்ளார். டிக்கெட்டின் விலை 200, பேங்கிங் சார்ஜஸ் 60 மற்றும் கொரியர் சார்ஜ் 40 என மொத்தம் 300 ரூபாயை மறுநாள் டிசம்பர் 29 தன்னுடைய HDFC பேங்க் மூலம் கருண்யா ஏஜென்சியின் வெப்சைட்டில் கொடுக்கப்பட்ட SBI அக்கௌண்ட் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாகவே பணத்தை டிரான்ஸ்பர் செய்துள்ளார். ஆன்லைனில் புக் செய்யப்பட்ட ஆர்டர் விவரங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் இதோ உங்கள் பார்வைக்காக. கருண்யா ஏஜென்சியின் பேங்க் மற்றும் கான்டாக்ட் விவரங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. நமது நண்பர் அவர்களுடைய பேங்க் அக்கௌண்டில் பணம் போட்டவுடன் உடனே அவர்களுடைய வெப்சைட்டில் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரில், அதாவது நீங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்க்கும் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசியும் அதே நம்பருக்கு SMS அனுப்பியும் தன்னுடைய ஆன்லைன் ஆர்டரை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நம்பரில் பேசிய கருண்யா ஏஜென்சி ஊழியரும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இவர் ஊழியரா இல்லை ஓனரா என்ற சந்தேகமும் எழுகிறது. காரணம், அவர்களுடைய பேங்க் அக்கவுண்ட் சேவிங் பேங்க் அக்கவுண்ட் ஆகும்.
இந்த 6 கோடி பரிசு தொகை கொண்ட லாட்டரி டிக்கெட்டுக்காக காத்திருந்த நமது நண்பருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், 1 வாரமாகியும் டிக்கெட் வரவில்லை. அந்த ஊழியரின் மொபைல் நம்பருக்கு பலமுறை கால் செய்து பேசியும் சரியான பதில் கிடைக்கவில்லை. மாறாக அந்த காருணியா ஏஜென்சி ஊழியர் தினமும் ஒரு பொய்யான தகவல்களை சொல்லி சொல்லி ஏமாற்றி வந்துள்ளார். நமது நண்பரோ தன்னுடைய பணத்தை திருப்பி செலுத்துமாறும் கேட்டுள்ளார். அதற்கும் அந்த நபர் செவிசாய்க்கவில்லை. அதன் பிறகு போன் செய்தாலும் அதை அட்டன் செய்வதில்லை. 1 வார காலத்திற்கு பின்புதான் தான் ஏமாற்றப்பட்டதை நமது நண்பர் புரிந்து கொண்டார். இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால், ஜனவரி 24ஆம் தேதி 6 கோடிக்கான குழுக்களும் முடிந்துவிட்டது. மனசாட்சியே இல்லாத அந்த காருண்யா ஏஜென்சியும் அந்த ஊழியரும் இன்று வரை நமது நண்பருக்கு லாட்டரி டிக்கெட்டையும் அனுப்பவில்லை, அவருடைய பணத்தையும் ரீஃபண்ட் செய்யவில்லை. வாழ்க்கையில் நமக்கும் ஏதாவது அதிர்ஷ்டம் அடிக்காதா என்ற இயக்கத்தில் சேகரித்து வைத்திருக்கும் தனது பணத்தில் லாட்டரி டிக்கெட்டை வாங்கிய நமது நண்பரை காருண்யா ஏஜென்சி நிறுவனம் ஏமாற்றியது மன்னிக்க முடியாத குற்றமே. பிச்சை எடுப்பதை விட கேவலமாக மக்களின் பணத்தை ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் இந்த காருண்யா ஏஜென்சியையும் அந்த ஊழியரையும் சட்டம் தண்டிக்க வேண்டும். மேலும் ஏமாற்றப்பட்ட அந்த நண்பருக்கு அவருடைய பணம் 300 ரூபாயை காருண்யா ஏஜென்சி திருப்பி செலுத்த வேண்டும். இதுவே அந்த நண்பரின் கோரிக்கையாகும். இந்த காருண்யா லாட்டரி ஏஜென்சி நிறுவனம் நமது நண்பரை போல் இதுவரை எத்தனை பேரை ஏமாற்றினார்களோ என்று விசாரித்த போது பேஸ்புக்கில் நமது நண்பரை போல் எண்ணற்ற நபர்களை ஏமாற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. இப்படி மக்களை ஏமாற்றி சம்பாதித்த பணம் எத்தனை கோடிகள் என்பது கேரள போலீஸ் அதிரடியாக இவர்கள் மீது ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே மொத்த விவரங்கள் தெரிய வரும். இந்த காருண்யா ஏஜென்சி நிறுவனம் எண்ணற்ற மக்களை ஏமாற்றியதற்கான பேஸ்புக் ஆதாரம் இதோ உங்களுக்காக.
இந்த நண்பர் பேடிஎம் மூலமாகவும் பணத்தை டிரான்ஸ்பர் செய்துள்ளார். இதோ அதற்கான ஆதாரம். வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நம் இந்தியா இப்படிப்பட்ட கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்டுள்ளது. இப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நமது நண்பர் பேசிய போன் கால்ஸ், எஸ்எம்எஸ் மற்றும் மணி டிரான்ஸ்பர் இவை அனைத்தும் நமது நண்பரின் ஆதாரம். இந்த காருண்யா லாட்டரி ஏஜென்சி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களின் பணம் மேலும் மேலும் சுரண்டப்படும். மேலும் கேரள அரசிற்கு இவர்கள் மூலம் கெட்ட பெயர் உண்டாகும். ஏனெனில் இந்த காருண்யா ஏஜென்சி கேரள அரசின் சாபக்கேடு. மக்களின் பணத்தை பாதுகாக்கவும் ஆன்லைன் மோசடியை தடுக்கவும் கேரள போலீஸ் இந்த காருண்யா லாட்டரி ஏஜென்சி மீதும் அந்த ஊழியர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் பாதிக்கப்பட்ட நமது நண்பருக்கு அவருடைய 300 ரூபாய் கிடைக்க வழி கிடைக்கும். மேலும் மற்றவர்களுக்கும் அவர்களுடைய பணத்தை திரும்ப பெற வழி கிடைக்கும். இனிமேல் யாரும் காருண்யா லாட்டரி ஏஜென்சியால் பாதிக்கப்படாமல் இருக்க தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.